ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஷேர் ஃபிரீ இன்ஃபார்ம் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபாண்ட் இருக்கிறதுக்கான ஃபாண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து புக் மாஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேர் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் பார்த்தா ஒரு ஸ்டே ஃபான்ட் இருக்கும் அந்த ஃபான்ட் வந்து ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிங்க மேலே வந்து ஸ்க்ரோல் சம் மேலசம் லிதிக்கில் இருக்கும் அதுக்கான ஃபாண்ட்டும் டிஸ்கிரிப் சாரி டூ ஃபாண்ட் இருக்கும் மத்தியம் அப்புறம் டூ ஃபாண்ட்டு நீங்கள் வந்து டவுலோட் பண்ணி ஃபாண்ட் வந்து ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தா அந்த பிங்க் கலராக பார்த்தா ஒரு இமேஜ் இல்லையா இருக்குது அந்த இடத்துல நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணதாக இருக்குது ரீப்ளேஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிணா த்ரீ ஸ்ட்ரீட் ஜீரோ சிக்ஸ் கண்டிப்பாக பார்த்தா எந்த இமேஜ் லேமே இருக்காது எல்லாமே ஷேக் ஆஃபில் இருக்குது நீங்கள் வந்து அதில் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிக் வந்து இப்படி வந்து ரீப்ளே

இருக்கும் அவங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம்பஸ் ஒரு ஆஃப் கிளிக் பண்ணினா இமே வந்து சைடில் வந்து ஃபுல்லாக பிளாக் வந்து ஃபில் ஆகிடும் ஃபில் ஆகி மேலே சரி ஒரு ஆஃப் பண்ண பண்ணி கிளிக் பண்ணிட்டு பார்த்தா கரண்ட் மேம் பேஜ் ஒரு ஆஃப் ஆகும் வந்து கிரீன் கலர் இருக்கும் அது செலக்ட் பண்ணால் கிரீன் கலர் சைட் ஆகும் சைட் பண்ணிட்டு கிழக்கு எக்ஸ்போர்ட் பண்ண பட்டன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ் ஆஃப் ஆஃப் உங்கள் கேரளில் சேவ் இதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுற எல்லா பேக்கு வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க கிராப் பண்ணி எடுத்து முடிஞ்சு முடிச்சோடனே நீங்கள் வந்து ஷேகர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க ஷேகர் பர்சன் ஓப்பன் பண்ணி கேஸ் ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு சர்க்கிள் ஃபோன் இருக்கும் மேலே தான் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் இருக்கும் குரூப் மென்ஷன் பண்ணி அந்த குரூப் பிளேயர் தான் நீங்க வந்து உங்க பிக் வந்து ரீப்ளசென்ட் பண்ணணும் அதுக்கு என்ன என்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரூப் டூன்ற யாரும் கிளிக் பண்ணுங்க கேட்பாங்க எடிட் குண்டு ஆஃப் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா இது மாதிரி பார்த்தா ஒரு பிங்க் கலர் ஒரு இமேஜ் பார்த்தா இமஜை மென்ஷன் பண்ணி ஒரு சம் லே இருக்கும் இப்போ அது லே செலெக்ட் பண்ணுங்கள் கேட்காதான் கரெக்டாக ஒரு ஆஷன் செலக்ட் பண்ணி கே நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்டார் போட்டு ஒரு ஃப்ரேமாக ஒரு ஆஃப் பார்த்து அது கிளிக் பண்ணுன்னு கரெக்டாக நீங்கள் வந்து கரெண்ட் ஃபில் ஆஷன் கிளிக் பண்ணு ஆஃப் வந்து கேட்கும் இந்த ஆஷன் வந்து கிளிக் பண்ண ஸ்டார் ஆக்ட் போட்டு நான் டச் பண்ண மாதிரி கிளிக் பண்ணிணா உங்க கட்டுறதுக்கு இமேஜ் கிட்ட வந்து கூப்பிட்டு விடு மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் ஆப் டவுன் பார்த்து வேற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி அலெக் மெஷன்ஃபோல் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் க்ராப் பண்ண பிக்க அதெல்லாம் இருக்கும் இப்போ இந்த அட்மன் ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கிரப் பண்ண பிக்கை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் அப்படின்னு ப்ளஸ் ஆகும்போது ஆப்ஷன் வரும் அது கிளிக் பண்ணிங்கன்னா பிக் வந்து வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் இப்போ ரீப்ளேஸ் பண்ணி முடிச்ச உடனே இப்போ லாஸ்ட் அந்த பிக்கு வந்து என்ன கட் ஆகிடுங்க செக் பண்ணுங்க சம் டைமில் பார்த்தா இப்போ இந்த மேலே எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தா பிக் வந்து கட் ஆகும் அது மாதிரி வந்து கட் ஆகுது வந்து வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து பேக் வந்து செக் கொடுப்பாங்க கட் ஆகிடுச்சிப்பாங்க இதுமாதிரி கட்டாக சொல்லலாம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி அந்த லேர் செலக்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேன் பண்ணி விட்டுருங்க இப்போ இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பிக் எல்லா குரூப் லேர்லையும் பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சோம் இப்போ வந்து லேர் காப்பி ஆஷ்ஷன் பதில் ஒரு ப்ளேமோ ஒரு ஆப்ஷன் பண்ணுவோம் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு செலக்ட்டாக லேயர்னு ஆஃப் செலக்ட் பண்ணி ஃபுல் லேயரும் செலக்ட் பண்ணுங்கள் சேம் லேர் காப்பி ஆஷ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி நைன் லேர் க்ளிக் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க வந்து பேக் வந்துட்டு புக் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓபன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயும் கட்டும் மாதிரி லேயர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு பேஸ் நைன் லேர் க்ளிக் பண்ணி சிம்பிளாக அந்த நன் லேர் வந்து ஆட் ஆகிடும் இப்போ இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிணா இந்த பிக்காக இருக்கலாம் இங்கேயே வந்து நீங்கள் கிராப் பண்ண பிக்கு வந்து கலர் அண்ட் ஃபீல் போய்ட்டு சேம் ஸ்டாராக செலக்ட் பண்ணிட்டு பிக்கு வந்து செலக்ட் பண்ணி பேச கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிங்க ஏன்னா அப்போ அந்த பிக் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஷோ ஆகும் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த எந்த சேஞ்சு பண்ண தேவை சிம்பிளாக நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாம் லேருமே செட் ஆகிருக்கும் இப்போ இந்த த்ரீ டி மூவ் வந்து உங்களுக்கு கட் கரெக்டாக விஷயலாக ஷோ ஆகிறதுக்கு இப்போ வந்து கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணலாம் அந்த இந்த லேர் காப்பிஷன் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஆஷன் வந்து கிளிக் பண்ணிணேன் இந்த கேமராக்கான ஆப்ஷன் வந்துருக்கும் போதும் கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணால் போதும் அந்த அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் சிம்பிளாக மேலே சரிக்கும் போது லேட் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகாமல் செக் பண்ணிவிட்டு கேட்கிற எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற கிளிக் பண்ணால் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் ஆஃப் சரி பண்ணி கேலரி வந்து சேவ் பண்ணிங்க இதை மாதிரி எக்ஸ்ட்ரோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வேண்டும் மீட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்